தமிழ்நாடு அரசின் உத்தரவுக்கு எதிராக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் எம்டெக் வகுப்புக்கான மாணவர் சேர்க்கை விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் தொழில்நுட்ப படிப்புகளை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டுமே தொடங்க முடியும். இதை சட்டமன்றத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதை மீறி தொடங்கினால் அது உடனடியாக ரத்து செய்யப்படும் எனவும் அறிவித்திருந்தார். இந்நிலையில் பெரியார் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள 2024-25 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை விளம்பரத்தில் எம்டெக் சேர்க்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் கலை மற்றும் அறிவியல் பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழக அரசின் உத்தரவுக்கு எதிரான பெரியார் பல்கலைக்கழகத்தின் இந்த அறிவிப்பு மாணவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் கடந்த ஆண்டு நிகழ்ந்த ரயில் விபத்திற்கு ஓட்டுநர்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்த்ததே காரணம் என்று மத்திய அமைச்சர் கூறிய குற்றச்சாட்டை ரயில்வே நிர்வாகம் மறுத்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் வழியாக ஒடிசா நோக்கி சென்ற இரண்டு ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் ஓட்டுநர்கள் உட்பட 17 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்திற்கு ஓட்டுநரும் உதவியாளரும் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக் கொண்டே ரயிலை இயக்கியதுதான் காரணம் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கமளித்தார். இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்த ரயில் ஓட்டுநர் SMS ராவ் மற்றும் உதவியாளர் சிரஞ்சீவி மொபைல் போன்களை ஆய்வு செய்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் அவர்கள் கிரிக்கெட் பார்க்கவில்லை என்பதை கண்டுபிடித்தனர். அவர்களின் மொபைல் போன்களை தீவிரமாக ஆய்வு செய்ததில் கிரிக்கெட் பார்த்ததற்கான தடயங்கள் எதுவும் இல்லை என்று ரயில் விபத்திற்கான விசாரணை அதிகாரி பரஞ்சீவ் சக்சேனாவும் தெரிவித்துள்ளார். மேலும் ரயில் இயக்க குளறுபடிகளே விபத்திற்கு காரணம் என்றும் விசாரணை ஆணையம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. இந்நிலையில் ரயில் விபத்திற்கு உயிரிழந்த ஓட்டுநர் மீது அபாண்டமாக குற்றம் சாட்டப்பட்டதாக பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பேராசிரியரை பிரிய மனமின்றி இறுதியாண்டு மாணவர் கட்டித்தழுவி கதறி எழுத காட்சிதான் இது. சிவகாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலும் இறுதியாண்டு மாணவர்களுக்கான வழி அனுப்பு விழா நடைபெற்றது. இதில் அனைத்து துறை பேராசிரியர்களும் கலந்து கொண்டு அறிவுரைகளுடன் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது கணக்கு பதிவியல் துறை பேராசிரியர் மகேஸ்வரனை பிரிய மனமின்றி அவரது மாணவர்களில் ஒருவரான கணேஷ்குமார் கதறி எழுதார். வழியெடுப்பு விழாவில் நண்பர்களை பிரிவதை எண்ணி கல்லூரி மாணவர்கள் கண்ணீர் சிந்துவது இயல்புதான். ஆனால் பேராசிரியரை பிரிய மனமின்றி மாணவர் கதறி எழுத காட்சி அனைவரையும் நெகிழ வைத்தது. இக்காணொலி சமூக வலைதளங்களிலும் பலரின் கவனத்தை பெற்றுள்ளது.